வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். மூன்றாம் உலக போர் தொடங்கியாச்சு அப்படின்னு ரஷ்ய அரசு சார்பு ஊடகமே இப்போ சொல்லியிருக்கேங்க. இதை பற்றியும் யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் சார்ந்த ஒவ்வொரு அப்டேட்டை பற்றி தான் ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் ஒரு புதிய அத்தியாயம் பிறந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலால் தான். அந்த ஒரு கப்பலால் தான் மூன்றாம் உலக போர் மூண்டிடுச்சு. ஓகேவா, மூலப்போதெல்லாம் கிடையாது, மூண்டிடுச்சு அப்படின்னு ரஷ்ய சார்புள்ள ஒரு செய்தி சேனல்லையே சொல்லிட்டாங்க. அப்பேற்பட்ட விவகாரமாக இந்த ஒரு கப்பல் மட்டுமே மாறியிருக்குங்க. மாஸ்குவா, இதை பற்றி ஏற்கனவே ரெண்டு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன், அதை பார்த்துருந்தால் தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த கப்பல் எப்பேற்பட்டதுன்னு சொல்லிட்டு. இந்த கப்பல் பிளாக்ஸி பகுதியில் மூழ்கிச்சு. எதுக்கு முழுகுச்சு அப்படின்னு ரஷ்யா கிட்ட கேட்டால், உள்ளே வெடிப்பொருட்கள் நிறைய வச்சுருந்தோம், அந்த வெடிப்பொருட்கள் திடீர்னு வெடித்து செதற ஆரம்பிச்சிடுச்சு, ஒரு கட்டில் தீ பற்றிக்கிச்சு, கப்பல் மூழ்கிடுச்சு அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் யுக்ரைன் கிட்ட கேட்டால், ரஷ்யா சொல்கிறதெல்லாம் போய், அது தானாலாம் மூழ்கலை, நாங்கள் தான் அடித்து காலி பண்ணோம், எங்ககிட்ட நெப்டியூன் அப்படின்ற மிசைல் இருக்குது, இந்த மிசைலை வச்சு தான் அந்த கப்பலை காலி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் பரஸ்பரம் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, இந்த நேரத்தில் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த தாக்குதலை விட அதிக சக்தி வாய்ந்த தாக்குதல்களை இந்த கப்பல் மூழ்கிச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நம்மளுக்கு டவுட் வந்துருச்சு, ஓஹோ யுக்ரைன் சொல்கிறது மேபி அதில் உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. இப்போ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த யுக்ரைனில் ராக்கெட் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குங்க, ரொம்ப ரொம்ப பிரதானமானது. அது மேலே ரஷ்ய விமானப்படை ரொம்ப பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. இது எல்லாம் நடந்துருச்சா, இந்த மூன்றாம் உலக போர் டவுட்டை நாம் நிவர்த்தி பண்ணி வச்சுக்கிற மாதிரி ரஷ்யா ஒரு டிவி சேனல் ஒன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட ஷோவும் பண்ணிட்டாங்க. ரஷ்யா ஒன் அப்படின்ற சேனலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஆங்கரே இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலாக இடைமறிக்கலை, கட் பண்ணல, எதுவுமே பண்ணல, அதை பாட்டு அப்படியே டெலிகாஸ்ட் பண்ண விட்டுருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், மூன்றாம் உலக போர் மூண்டுச்சுன்னு அர்த்தம். அரசு சொன்னால் ஓகே, அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கலாம், மூன்றாம் உலக போர் மூண்டுடுச்சுன்னு. ஆனால் எந்த நாட்டு அரசு இப்போ வரைக்கும் சொல்லலை. அந்த டிவி சேனலில் சொல்லியிருக்காங்க, ஆனால் அது ரஷ்ய சார்புள்ள டிவி சேனல், அரசின் மவுத் பீஸ் அது. ஆனால் அங்கேருந்து விஷயம் வந்திருக்கிறதுனால தான் இப்போ எல்லோரும் கொஞ்சம் கதிகலங்கிற ஒழிக்க போயிருக்கு. என்ன சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டில் யுக்ரைனுக்கு எதிராக போராடலை, நேட்டோவோட அச்சுறுத்தலுக்கு எதிராக போராடலை, அதுக்கு மாறாக தங்களோட பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போராடுது, ஸோ இதை தேர்டு வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அந்த ஹோஸ்ட் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், உலக ஊடகங்களில் பிரதான தலைப்பு செய்தியாக இதுதான் அலங்கரிச்சிடுச்சு. மூன்றாம் உலக போர் மூண்டிடுச்சு அப்படின்னு ரஷ்ய சார்புள்ள ஊடகமே சொல்லிடுச்சுன்னு தொடர்ந்து எல்லாருமே நியூஸை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டென்ஷன் இன்னும் ரைஸ் பண்ணுற மாதிரி ரஷ்யா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் நாங்கள் எவ்வளோ வாட்டி எச்சரிக்கை விடுத்துட்டோம், யுக்ரைன் ராணுவத்துக்கு ஆயுதங்களை யாரும் கொடுத்து உதவி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் கொடுத்து உதவி பண்ணுற ஆயுதங்கள்லாம் ரஷ்ய படைக்கு எதிராக திரும்பி நிற்கிது, நாங்கள் தான் பாதிக்கப்படணும், ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ரஷ்யா வெர்சஸ் யுக்ரைன் இப்படியே அந்த கான்ஃப்ளிக் முடிவிட்டோம், உலக நாடுகளை உள்ளே வராதிங்க அப்படின்னு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா கேட்ட மாதிரி தெரியலையே. அமெரிக்கா என்ன பண்ணாங்க, கொடுத்த ஆயுதங்கள் போதாதுன்னு போன வாரம் கூட கூடுதலாக ஒரு சில பேக்கேஜஸை அனுப்பிச்சு வச்சாங்க, ஆயுதங்கள் சார்ந்த பேக்கேஜஸை யுக்ரைன் ராணுவத்துக்காக. அதெல்லாம் போய் அவங்ககிட்ட சேர்ந்து ரஷ்ய ராணுவத்துக்கு எல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் இப்போ ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா, இப்போ வரைக்கும் நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்காம இருக்கீங்க உலக நாடுகள், இதுக்கப்புறமும் ஆயுத உதவிகளை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அழிவு விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்ய அரசு சார்பு ஊடகத்தில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம், தேர்டு வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு. ரஷ்ய அரசு இப்போ என்ன எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, கணிக்க முடியாத விளைவு அப்படின்றாங்க. இந்த ரெண்டு டாட்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் மக்களே, உங்களுக்கே புரியும் இந்த கான்ஃப்ளிக்ட் எவ்வளோ தூரம் உச்சகட்டத்தில் போயிட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரஷ்ய தரப்புலேருந்து வெளியாக இருக்குங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த ரஷ்ய எல்லைக்கு உட்பட்ட ஒரு சில கிராமங்கள் இருக்குல்ல, அந்த கிராமங்கள் மேலே யுக்ரைனிய விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்கான். சொல்கிறது ரஷ்யா ஓகேவா, யுக்ரைன் கிடையாது, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த குண்டு வீச்சு தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற படலமா, தீவிரமான தாக்குதலை யுக்ரைனுக்குள்ளே நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. இவ்வளோ கலைபரத்தை பார்த்து யார் மிரடுறாங்களோ இல்லையோ, யுக்ரைன் அதிபர் உலாடிமிர் ஜெலன்ஸ்கி இருக்கார்ல, அவர் கண்டிப்பாக மிரண்டு தானே ஆகணும். ஏன்னா ரஷ்யா ஏற்கனவே மூர்க்கமாக தாக்குதுன்னு தான் ஒரு பேச்சு இருக்குது. இப்போ இன்னும் அதிமூர்க்கமாக தாக்குன்னு சொல்லியிருக்காங்களா, ஜெலன்ஸ்கி கொஞ்சம் அலற ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அலறலோடவே இந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார்லங்க, அவர்கிட்ட ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்கார் ஜெலன்ஸ்கி. இது போல் ரஷ்யாவை பயங்கரவாதத்தின் அரச ஆதரவாளராக அறிவிக்கணும், இதை அமெரிக்கா பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. சிண்டு முடிஞ்சு விடுவாங்களே, அந்த வேலை கரெக்டாக பார்த்துருக்காப்புல. இப்போது அமெரிக்கா அதை அனௌன்ஸ் பண்ணிச்சுன்னா இன்னும் பெரிய பூகம்பமாக மாறும். அந்த வார்த்தை பதங்களுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு, பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற அரசு. பயங்கரவாதம்னால உலகம் முழுக்க ஒழிக்கப்பட வேண்டியதாக பார்க்கப்பட்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட பயங்கரவாதம் வளர்றதுக்கு ரஷ்யா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு களங்கத்தை ரஷ்யா மேலே சுமத்துங்க சாமி அப்படின்னு தான் பைடன் கிட்ட ஜெலன்ஸ்கி இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காரு. பார்க்கலாம் இதுக்கு பைடன் தரப்பு என்ன பதில் வருதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க,
இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்து 51 நாட்கள் நிறைவடைஞ்சிருச்சா, இந்த நேரத்தில் எத்தனை யுக்ரைனிய வீரர்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் ஜெலன்ஸ்கி அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, 3000 பேருக்குள்ளே மட்டும்தான் இறந்துருக்கிறதா சொல்கிறார். ஆனால் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,500 பேர் இறந்துருக்கிறதா யுக்ரைன் தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யுக்ரைன் தரப்பில் இறந்தது வெறும் 3000 பேர் தான் சொல்கிறாங்க. இதில் எது உண்மையாக இருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க, எத்தனை பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் தரப்பில் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன ஜெலன்ஸ்கி பதில் சொல்கிறார்னா, ப்ராபப்ளி 10,000 தான் காயம் இருக்கும் அப்படின்றார். இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி பேசி முடித்த பிற்பாடு ஜெலன்ஸ்கி சொன்ன ஒரு விஷயம் இருக்குது அல்டிமேட். இது என்ன சொன்னாப்புலன்னா, ரஷ்யாவுக்கு எதிராக பல நாடுகளும் வர்த்தக தடைகளை விதிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் ரஷ்யாவுக்கு பத்தாது, போதாது போதாது போதாதுன்னு ஜெலன்ஸ்கி சொன்னார். ரஷ்யாவோட எண்ணெய் இருக்குல்ல ஆயில், இதை எந்த நாடும் வாங்கவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவை எப்போ எல்லா நாடுகளும் எடுக்குதோ அப்போ மட்டும்தான் ரஷ்யாவுக்கு அது மிகப்பெரிய மரண அடியாக இருக்கும். அதை விட்டுட்டு ஐரோப்பிய நாடுகள் சமீபத்தில் சொல்லிச்சுல, அதுவும் குறிப்பாக ஜெர்மனிலாம், இப்போதைக்கு எங்களால் நிறுத்த முடியாது, ரஷ்யா கிட்ட எண்ணெய் நாங்கள் வாங்க தான் போகிறோன்னு இது மாதிரி ஒரு நாடு சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா வேலைக்காகாது, ரத்தத்தில் வர்த்தகம் பண்ணுறதுக்கு சமமாக அமையும் அப்படின்னு சொன்னவர் ஜெலன்ஸ்கி. ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூலிப்படையினர் இருக்காங்களே ஒவ்வொரு நாடுகள் தரப்புல இருந்து, இது மாதிரி போலந்தை சேர்ந்த ஒரு 30 கூலிப்படையினரை யுக்ரைனில் எங்கள் நாட்டு சோல்ஜர்ஸ் வெற்றிகரமாக கொண்டுட்டோம் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு கிளைமையே விளாடிமிர் புட்டின் அவர்கள் முன் வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்த கூலிப்படையினர்லாம் யுக்ரைனுக்குள்ளே களமிறக்கப்பட்டிருக்காங்க, அவங்க தான் அங்கே இருக்க மக்களை கொண்டுக்கிட்டு இருக்காங்க, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவங்க கிட்டே இருந்து பொதுமக்களை காக்கிறதுக்காக தான் ரஷ்யா இந்த போராடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். ஆனால் இதே மேற்குலக நாடுகள் ஏற்க ரெடியாகவே இல்லை, குறிப்பாக யுக்ரைன் அரசு ஏற்க ரெடியாக இல்லை. கொள்றதெல்லாம் நீங்கள் ரஷ்யா கொண்டுட்டு பழியை தூக்கி கூலிப்படை அது இதுன்னு சொல்லி அவங்க மேலே போடுறீங்களா? இங்கே விழுந்தது உங்கள் நாட்டு விமானப்படையோட மிசைல்ஸ் தான், இந்த மிசைலை சிக்கி தான் எங்கள் மக்கள் இறந்துருக்காங்க, தோட்டாக்கள் ஒன்று ஒன்றுத்திலும் ரஷ்யாவோட பேர் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ரஷ்யா தான் இதை பண்ணுது, மேற்கத்திய நாடுகளோட எந்த ஒரு கூலிப்படையும் உள்ளே வரல அப்படின்றாங்க. இதில் இப்போ வரைக்கும் தெளிவான ஒரு புரிதல் கிடைக்காம இருக்கு, அதுதான் உண்மை. அப்பேற்பட்ட இந்த நிலைமையில தான் ரஷ்யா சொன்னதை உறுதிப்படுத்துகிற மாதிரியே அந்த ரஷ்யன் கவர்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. 30 போலந்து கூலிப்படையினரை நாங்கள் காலி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சொல்லுங்கள், கூலிப்படை உள்ளே வந்திருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வியை ரஷ்யன் கவர்மெண்ட் எழுப்புறாங்க. யுக்ரைன் தலைநகர் கீவ் இருக்குல்லங்க, இதோட பிராந்திய போலீஸார் இப்போ ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த இதயம் பலவீனமாக இருக்கவங்களா இருப்பீங்களே, உங்களோட இதயத்தையே ஒட்டு மொத்தம் ஒரு குலைக்கிற மாதிரி தான் இந்த தகவல் இருக்கும். கிட்டத்தட்ட 900 சடலங்களை அந்த பகுதியிலேருந்து மீட்டிருக்காங்களாம் கீவில். இந்த 900 பேரையும் சாலையில் வரிசையாக நிற்க வச்சு கைகளை கட்டி அவங்களோட பின்னந்தலையில் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் துப்பாக்கியால் சுட்டு சாகடிச்சிருக்காங்க. இவ்வளோ மூர்கத்தனமாக நடந்துக்கிற ஒரு விதம் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும், அவங்க மனுஷனே இல்லை அது இதுன்னு கீவ் பிராந்திய போலீஸார் அவங்களே அரண்டு போன மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் உண்மை இருக்குமா பொய் இருக்குமா அப்படின்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். விளாடிமிர் புட்டினோட ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தருங்க, அவரோட மனைவி இப்போ ஒரு கிளைமை முன் வச்சுருக்காங்க. சாதாரண கிளைம் இல்லைங்க, பெரிய கிளைமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி யுக்ரைன் தரப்பினர் தான் இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு எதிராக கிளைமை முன் வச்சுட்டு இருந்தாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் புட்டினுக்கு நெருக்கமானவரோட மனைவி இப்போ ஒரு கிளைமை முன் வச்சுருக்காங்க. இது போல் யுக்ரைன் தலைநகர் கீவில் நானும் என்னோடய கணவரும் இருந்தோம், அந்த நேரத்தில் என்னோடய கணவரை போட்டு அடி அடின்னு அடித்தாங்க, ஒரே காரணம் புட்டினுக்கு நெருக்கமானவர் அப்படின்றது மட்டும்தான். கீவ் அதிகாரிகளோட இந்த மூர்க்கத்தனமான செயல்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது அது இதுன்னு அந்த பெண்மணி இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அப்டேட்டும் தொடர்ந்து வரதான் போகுது. இதுவோ ட்ராமடைஸாக எதனா பண்ணியிருக்காங்களா, ஸ்டேஜாக, அப்படி இல்லைனா உண்மையாக நடந்திருக்குமான்றதையும் ஆதாரம் வந்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த யுக்ரைன் கான்ஃப்ளிக்டால் யுக்ரைன்லேருந்து மக்கள் அகதிகளை வெளியேறியிருப்பாங்களே அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே 50 லட்சத்தை தாண்டியிருக்கான். சொல்கிறது சாதாரண அமைப்பில் ஐக்கிய நாடுகள் சபை. இந்த 50 லட்சம் மக்கள் அப்படின்றது யுக்ரைனை விட்டு மொத்தமாக வெளியேறி வெளிநாடுகளில் அகதிகளாக தஞ்சம் கோருவாங்களே அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே, இதில் இன்னும் கூடுதலாக 70 லட்சத்துக்கு மேலே இருக்க மக்களை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சொந்த நாட்டுக்குள்ளேயே வீடுகளை இழந்து சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளை அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல ஒரு 50 லட்சத்துக்கு மேலே, அடுத்தபடி 70 லட்சத்துக்கு மேலே, இதுவே வந்துருச்சாங்க 1,20,000,000 மேற்பட்ட மக்கள் டைரெக்டாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஏற்பட்ட மக்கள் பட்டினிக்கு இலக்காகி சாகக்கூடும், இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஐநா இப்போ ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க. இந்த யுக்ரைனுக்குள்ளே வார் ஜோன்ஸ் இருக்குல்ல, அந்த பகுதிகளுக்குள்ளே ஐநா தரப்பில் இருந்து நாங்கள் உள்ளே போகிறோம், எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல, எங்களோட உயிரை பணயம் வச்சு நாங்கள் அவங்களுக்கு உணவுகளை கொடுக்குறோம், அங்கே இருக்க மக்களோட நிலைமையை இங்கே ஏசு ரூமில் உட்காந்துட்டு எங்களால் பார்க்க முடியல அது இதுன்னு ஐநா தரப்பிலிருந்து ஒரு ஆதங்கம் இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான ஆலோசனை இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த ஆலோசனையில் ஐநா அதிகாரிகள் நினைக்கிற மாதிரி முடிவு எட்டப்பட்டுச்சுன்னா இவங்க யுக்ரைனுக்குள்ளே போவாங்க, அங்கே இருக்க மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுக்கவும் முற்படுவாங்க.
ஆனால் இதுலேயும் ஏதாவது உள்குத்து நடக்கலாம்னு சர்வதேச அரசியல் அவதானிகள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன உள்குத்தாக இருக்குன்றது மக்கள் உங்களுக்கே புரியும். சமீபத்தில் பொருளாதாரம் சார்ந்த ஒரு எஸ்டிமேஷன் முன்வைக்கப்படுச்சு. யுக்ரைன் பொருளாதாரம் சார்ந்து தான் இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டால 45% வரைக்கும் இந்த யுக்ரைனோட பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது காலியாக போகுது, பாதிக்கு பாதி காலியாக போகுது. யுக்ரைன் இதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு பல வருஷங்கள் தேவைப்படும் எஸ்டிமேஷன் முன்வைக்கப்படுச்சு. இந்த எஸ்டிமேஷன் வெளியாகி இருக்க இந்த நேரத்தில் யுக்ரைனோட பிரதான நிதியியல் சார்ந்த பெருந்தலைகள் வாஷிங்டன் போக போகிறாங்க அமெரிக்காவுக்கு. பெருந்தலைகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைனோட பிரைம் மினிஸ்டர், யுக்ரைனோட சென்ட்ரல் பேங்க் இருக்கும் பார்த்தீங்களா அதோட கவர்னர், யுக்ரைனோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்த மூணு பேர் கொண்ட குழு தான் வாஷிங்டன் போகுது. ஆக்சுவலாக வாஷிங்டனில் பார்த்தீங்கன்னா அடுத்த வார வாக்கில் IMF இருக்கலங்க, இன்டர்நேஷனல் மானிட்ரி ஃபண்டு, இது அண்ட் உலக வங்கி வேர்ல்ட் பேங்க், இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆலோசனை கூட்ட மாதிரி ஒரு நடக்க போகுது. இதில் கலந்துக்கிறதுக்காக தான் இந்த மூன்று பெருந்தலை அங்கே போகிறாங்க. போகிறவங்க இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டால் வேர்ல்டு எக்கானமி எந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கு, யுக்ரைன் எக்கானமி எந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கு, இதை பற்றி ஃபுல்லாக பேச போகிறாங்களாம். அந்த குறிப்பிட்ட கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு யுக்ரைனுக்கு இந்த ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது சம்மந்தமாக முக்கியமான அறிவிப்பு வெளியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரஷ்யாவுக்குள்ளே ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், அவ்வளோயா நீங்கள் எது இதெல்லாம் பெரிய பிளாட்ஃபார்ம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இருக்கட்டும் அங்கே தடை. முக்கால்வாசி அந்தந்த நிறுவனங்கள் ரஷ்யாவிலேருந்து வெளியேறிச்சு. ஒரு சில நிறுவனங்கள் சார்ந்து ரஷ்யா தடை விதிச்சது, இதுதான் உண்மை. இந்த நேரத்தில் கூகுள், விக்கிபீடியா இது ரெண்டும் சார்ந்து ரஷ்ய நீதிமன்றம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்குங்க. ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய பொய் செய்திகளை கூகுளும் விக்கிபீடியாவும் பரப்பிக்கிட்டு இருக்கு. இதை கண்டிச்சு ஓகேவா சொல்கிறது ரஷ்ய நீதிமன்றம், இதை கண்டிச்சு இது மேலெலாம் நாங்கள் அபராதம் விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்க ரஷ்ய நீதிமன்றம். இப்போ இந்த விவகாரம் பெருசாக மாற ஆரம்பிச்சிருக்கு. மக்களை நீங்கள் சொல்லுங்கள், கூகுள், விக்கிபீடியா இதில் பொய்யான கண்டென்ட்ஸ் உலாவது நீங்கள் நம்புறீங்களா? இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டின் இந்த அணு ஆயுதம் சார்ந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்குல்ல, இதை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் சமீபத்திய எஸ்கலேஷன் ஃபுல்லாக அதை தாங்க நம்மளுக்கு உணர்த்துது. இந்த கப்பலை அடித்து காலி பண்ண விஷயமா இருக்கட்டும், இதை சார்ந்து யுக்ரைனோட திடீர் எழுச்சியாக இருக்கட்டும், ரஷ்ய படையினரை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு இடமாற்றம் செஞ்சதாக இருக்கட்டும், இதெல்லாம் அதுதான் உணர்த்துது. ஸோ இந்த ரஷ்ய அரசு சார்பு ஊடகத்தில் சொல்லியிருந்தாங்களே 3rd World War 3 சொல்லிவிட்டு, இந்த கப்பல் எப்போ முழுகிச்சோ அதில் இருந்து 3 இது மேபி உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய தான் இருக்குது. ஏன்னா ரஷ்யாவுக்கு எதிராக அவ்வளோ பொருளாதார தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விதிக்கப்பட்டாச்சு. இது எல்லாத்துலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வர்றது குதிரை கொம்பான விஷயங்க, அவ்வளோ ஈஸி கிடையாது. இதை ஒரே மாஸ்டர் ஸ்ட்ரோக்கில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு போகிற ஒரு நாடு கண்டிப்பாக கையில் எடுக்கும். அது எந்த நாடு அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. ரஷ்யாவா இல்லைனா ரஷ்யா சார்ந்திருக்கு ஏதாவது நாடா? ஏன்னா இன்னொரு பக்கம் வடகொரியா அவங்களோட அல்ட்சாட்டியை வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ஏவுகணை சோதனை, இது பார்த்தாலும் அணு ஆயுத சோதனை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பெருசாக போச்சுன்னா ஏதோ ஒரு நாடு கண்டிப்பாக அணு ஆயுதத்தை கையில் எடுக்கலை, எந்த மாற்றமும் இல்லை. அணு ஆயுதத்தை கையில் எடுத்தால் அது 3rd World War ஆரம்பமாக அமையும். ரஷ்ய அரசு சார்பு ஊடகம் சொல்லியிருக்க விஷயம் போய்க்கணும் அப்படின்றது தான் என்னோடய கனவாக இருக்குது. ஏன்னா இன்னொரு போரெல்லாம் இந்த உலகம் தாங்காதுங்க, அதை தான் சொல்கிறேன். புட்டின் மாஸ்டர் ஸ்டோக்னு சொல்லிட்டு போகிற ஒரு வேளை கையில் எடுத்துட்டார் அப்படின்னா இந்த உலகத்தோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிடும்னு அர்த்தம். பார்க்கலாம் அடுத்து என்ன அஸ்கலேஷன் வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புறீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.